ஹாய் எல்லாருக்கும். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம்னா, லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாகவே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. இது வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கன்ஃபியூஷனாக தான் இருந்தாங்க. இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி இருந்துட்டு லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து 24ஆம் தேதி செப்டம்பர்லேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேட் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸ்லாம் எந்த மாதிரி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மோடில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆன்லைன் மோடில் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப்ஸில் நீங்கள் வந்து அந்த 4 ஆன்சர்ஸில் வந்து ஏதாவது செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஏற்கனவே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே தான் அவங்க இப்போவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம்ஸ் மார்க்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்கும், 40 மார்க்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் 30 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணால் போதும் அப்படின்னு இருக்காங்க. அந்த 30 கொஸ்டின்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 5 யூனிட் இருக்குது அப்படின்னா, அதில் வந்து நீங்கள் 4 யூனிட் படித்தாலே போதும், அட்டன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த 40 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களே, இதை வந்து 30% ஆஃப் மார்க்ஸ் வந்து இதில் அவங்க வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மீதி 70% வந்து அவங்களுடைய இன்டர்னல் மார்க், அப்புறம் வந்து ப்ராஜெக்ட், இதை வந்து லேப் ஒர்க், இதெல்லாம் வச்சு மீதி 70% கன்சல்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னதாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து எக்ஸாம்ஸ் ஃபஸ்ட் டைம் வந்து அட்டன் பண்ணும்போது கொஞ்சமே ஒரு நெர்வஸாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஆன்லைனில் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது சப்போஸ் ஏதாவது பவர் ஃபெயிலியரோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது நெர்வஸாக இருக்கும். அதனால தான் அண்ணா யூனிவர்சிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க. ஸோ மார்க் டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன டேட்டில் இருக்குன்னா, 19ஆம் தேதி 20ஆம் தேதி இந்த 2 நாளில் வந்து ஒரு மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து அதை அட்டன் பண்ணி பாருங்கள். அந்த மார்க் டெஸ்ட்டுக்கு வந்து 19, 20 அந்த மாதிரி டேட் சொல்லியிருக்காங்க. 19ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா டைமிங் வந்து 9 to 10, அப்புறம் 11 to 12, 1 to 2, 3 to 4, 5 to 6. ஸோ இந்த மாதிரி டைமிங் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து லேப்டாப் இல்லைனா வந்து ஸ்மார்ட் ஃபோன் இல்லைனா பிசி ஏதாவது இருந்தால் கூட ஓகே. உங்களுக்கு வந்து மைக் வந்து தேவை, அப்புறம் வந்து கேமரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களை கண்காணிக்கிறதுக்காக ஒரு மானிட்டரில் வந்து 60 பேரை வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 60 பேருக்கு வந்து ஒரு இன்விஜிலேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 60 பேரை வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு இன்விஜிலேட்டர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சப்போஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோ இல்லை வந்து லேப்டாப் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லாதவங்களுக்கு வந்து அவங்க வந்து காலேஜை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காலேஜ் வந்து அதுக்கான வசதி வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஏதாவது பவர் ஃபெயிலியரோ இல்லை வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, உங்களுடைய ஹெச்ஓடியை வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க இல்லையா, ஸோ டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இதில் ஸோ இந்த மாதிரி தான் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். என்னென்னா, இப்போ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு டவுட் இருக்கும். என்னென்னா, இவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் பற்றி தான் இன்னும் சொல்லியிருக்காங்க, பட் டிப்ளமோ பற்றி இன்னும் சொல்லலை. நெக்ஸ்ட் டவுட் என்ன அப்படின்னா, இப்போ மொபைலெலாம் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா, சப்போஸ் ஏதாவது கால் வருது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. இந்த ஸோ பார்க்கலாம், நீங்கள் வந்து இந்த மார்க் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு நாளத்தை உங்களோட பார்க்கலாம். நன்றி.